நம்ம தான் எப்படின்னு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிள் மெத்தடு தான். செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1/2 கப் அளவில் தேங்காய், தாளிக்க கட் பண்ண வெங்காயம், அடுத்தது மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அதாவது சத்தி மசாலா சாம்பார் தூள் அது 2 டீஸ்பூன், கடுகு கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலையும் 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி தழை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பராக கசப்பில்லாத ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானவுடனே ஜீரகம் 1 டீஸ்பூன், ஜீரகம் பொரிஞ்ச உடனே வெந்தயம் 1 டீஸ்பூன், கருக விட்டுறாதீங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதங்க விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே ஒரு நார்மல் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வதங்கின பிறகு இதில் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3 ஆட் பண்ணி ஃப்ளேம் கம்மியில் வச்சு இதை திருப்பி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இதை திருப்பி விட்டு இதில் நம்ம 1/2 கப் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டால் போதும். நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா, அவ்வளோதான். இதை ஹாஃப் பண்ணி இதை ஆற விட்டு நம்ம இதை அரைச்சி இது ஒரு மசாலாவாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இதை நான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாகவும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. புளி கரைசலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா ஆயில் சூடானோடனே
கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை நம்ம வதக்கி எடுத்துப்போம். கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாவக்காய் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம எப்படியும் நம்ம கொஞ்சமாவது கசப்பு சேர்த்திக்கணும், நம்ம உடம்புக்கு அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து உங்களுக்கு ஹாஃப் பாயில், அதாவது என்ன ஆயிரும்னா கொஞ்சம் வெந்துடும், பாதி வெந்துடும் இதுலேயே, அதாவது இந்த எண்ணெயில் வதக்கிறதுலையே கொஞ்சம் வெந்துடும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி நம்ம எடுத்துப்போம். அதே பேனில் நம்ம குழம்பை தடச்சிடலாம். எப்பயுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக விட்டு செய்யுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு ஒரு டீஸ்பூன், கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதோட ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது இந்த மாதிரி நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தை. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம், அடுத்தது வதக்கி வச்ச பாவக்காய், இதுலேயும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா திருப்பி விட்டுடலாம். இதுலேயே நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். பாவக்காவும் நல்லா வெந்து குழம்பும் ரெடி ஆயிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பராக செம்மையாக இருக்கும். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வெல்லம் சேர்த்துறதுனால உங்களுக்கு உப்பு, காரம், புளி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், தூக்கலாக காமிக்கும், செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.